ஹாப்பியாக பண்ணீங்க, அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். கதையெல்லாம் பவுண்டோட பார்த்தாரு, என்னை பார்த்து என்ன ஜேனர் இருப்பா அப்படின்னாரு. இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ்னே இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு இது வந்து ஒரு அட்டகாசமான டெபியூ. ஸோ ரைட்டிங், காஸ்டிங், டீடைலிங், டயலாகு, ஸோ அப்படின்னு சொல்லி படத்தை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்காரு தன்னுடைய ஒர்க் மூலிமா. இன்றைக்கி தேட்டரில் மக்கள் வந்து படத்தை பயங்கரமாக ஒரு என்டர்டெய்னராக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படத்தோட நூக்கன் கார்னர் அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாலிட் டெபியூ. ஸோ இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற ப்ரெஸ், பீப்புள்ஸ், சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம், பட் அது கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் வேணும். அதை நான் நினச்சதை விட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜய் மேலவா, மம்தா மேலவா, விநாயகம் மேலவா. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்தாங்க, இப்போவும் கஷ்டப்பட போகிறேன், வா கூட இருங்க. சீக்கிரம் வா, டைம் இல்லைன்றவாங்க. இவங்க மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோ அதுக்கு காரணம். ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன், இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் வரும்போது இதோ இங்க வாடா, முன்னாடி வாடா, அதுக்கு அங்கேயே நின்றுக்கலாமே. இங்கேவா, இவன் அசோசியேட் எடிட்டரு. என்ன சொல்ல போனா இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷத்தில் எப்படியும் ஒரு 10-20 நாள் பட்டினி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து. ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான். அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா, இல்லைடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான், ஒர்க் ஆகாது சார்ன்றான், சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸில் எனக்கு நிறைய கைட் பண்ணான். ஒரு சில நேரம் இவர்கிட்ட நம்ம ரொம்ப ஓவரா நோ சொன்னோன்னா கோச்சு பாருன்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் அமைதியாக வச்சுக்குவோம், அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவோம், சார் இல்லை சார் அது சட்டி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல. ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான், எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன், அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க. ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீமு, அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்து டீமு ரப்பர் பந்து டீம்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்தே நல்லா தானே இருக்குன்னு. அதில் நான் பண்ண ஒரே வேலை ராவுக்கு பதிலாக லா போட்டது மட்டும்தான். ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். தினேஷ் அண்ணா, இதில் நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேறு, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேறு. நீங்கள் ஹீரோ, ஆனால் ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னால். ஸோ அவர் எங்கிட்ட என்னன்னு தெரில 15 நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பார். 15 நான் சொன்னேன் இது மாதிரி 2 குண்டு இருக்கணே அப்படின்னேன். எங்கே முதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. நீ உங்களுக்கு இந்த இதில் 40-41 வயசு இருக்குனே, அது குண்டு கிடையாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி 2வது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன், ஒரு 10 நிமிஷத்தில் அந்த குண்டு வந்துடும், அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா என்னை அப்படியே அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு, 1 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்னியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீ எனக்கு க்ரெக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே கொஞ்சம் நேரம், ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னு, ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாடா போட சொல்ல, அப்புறம் அது கோச்சு வர நான் எப்படா உன வாடா போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ் தான் சொன்னார். எப்போ நான் எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல். ஸோ அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ணுறேன் அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதா தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல, பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அதனால் இந்த படம்
ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ், இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு 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 இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அவர் என் கூட சுத்த அந்த தியேட்டர் விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கு, டயர்ட் ஆயிடுச்சு, அதனால் அவங்களால வர முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அசோதை, நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு சரி, இதை நான் சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்லணும், அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சிரிந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாது இல்லை. ஏன்னா செட்டே சொல்லிருச்சு, நீங்கள் நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைவி தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது. அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க, நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட என்ன என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார், இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அதை அப்படியே எங்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமே யோசித்தேன், பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லி முடித்தவொடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக பண்ணிங்க. அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க, அது இந்த படத்து மூலிமா கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் தான் அது ஃபஸ்ட்டாக ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே. ஹரிஷ் ப்ரோ, நான் இந்த கதை எழுதி மொத்த ஹீரோவே அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவாக வந்ததுக்கு. சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன், சாப்பிட விடாமல் அனுப்புனது, சாப்பிட விடாமல் வேலை வாங்கினது. ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும், கஷ்டம் வேணும்னே படத்தலை, அது அங்கே தேவைப்பட்டுச்சு. அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாதோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக ப்ரொடக்ஷன்லேயும் சரிப்பா அதை என்னன்னு பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சதோ இல்லை வந்து பிரேக் விடாமல் நாங்கள் அவ்வளோ நேரம் அடி அடினு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்லை. ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. நேற்று ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இதே மாதிரியே இருங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சஞ்சனா அவங்களால வர முடியல, அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த கேரக்டரை எழுதும்போது நான் கொஞ்சம் எழுதி இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுனா எனக்கு அவங்க கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டோமோ இல்லை அது சரியாகுமோன்னு தெரியலனுங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு சொல்லும் போது விட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு. ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சார் ஜென்சனாக இருக்கட்டும், அவர் ஆர்ட் டைரக்டர், அவரும் ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணல, சரி இவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுத்துருவோன்னு சொல்லி வெயிலையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் டிகேபி இன்றைக்கி வரலை, அவர் வேறு ஷூட்டில் இருக்கார். அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் ரொம்ப லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு, அவருக்கு வந்து வேறு வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு, அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜெனியூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜெனியூனிட்டி இருக்கிறதால நான் போக மாட்டேன், நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு, நைட்டு வரைக்கும் அங்கே போயிட்டு காலைல ஆனால் என் ஷூட்டுக்கு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ டிகேபி ரொம்ப நன்றி. தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர், தினேஷ் மனோகரன் ஊரில் இப்படி தான் சட்டை போடுவாங்க, போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன், அவர் எங்கே போய் எடுத்தாருன்னு தெரில. ஆனால் அந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தினேஷ் மனோகரனுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், நீங்கள் தான் என்ன தான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்கறது ஆர்ட் டைரக்டர் தான்.
ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு. இது எங்கேயுமே செட்டு செட்டு இல்லை, பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன், அந்த ஆர்ட் ஒர்க்கு, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஜயகாந்த் சார் வரைஞ்சிட்டாரு, திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு ஃபோன் பண்ணி, இல்லை எனக்கு அது வேண்டாம், நான் ஒன்று அனுப்புகிறேன், அதை வரைஞ்சி கொடுங்க, நாளைக்கு காலைல ஷூட் ஆனால், ஆனால் அந்த நைட்லேயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் மாற்றினேன், முகம் சுழிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார், சின்ன சின்ன ஒன் மோர் கப்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒன் மோருக்கு ஆர்ட் டைரக்ஷன் சைடில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கிறத நான் பார்த்தது கிடையாது, ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மதன் ப்ரோ, மதன் ப்ரோக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும். ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட, இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும், அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது, ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு இது எடுக்கிறது சரியா தப்பான்னு பார்க்கறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர் அவர்கிட்டருந்து ஒரு ஃபோன் கால் வரும், ப்ரோ நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு. நான் ஒரு நாள் என்னங்க இதை வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு, சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு மட்டும் தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அந்த அது எனக்கு அந்த வேர்டு, ஏன்னா என்ன நடக்குது, நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா, ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லேயே இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பார், ப்ரோ சூப்பராக வந்துகிட்ருக்கு, சூப்பராக வந்துகிட்ருக்கு, சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. அந்த சூப்பராக வந்துட்டுருக்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்கிறீங்க சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த வேர்டுக்கு, உங்கள் ஒர்க்கை விட உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு, ரொம்ப தேங்க்ஸ். மோகன் ராஜா, உங்கள் லிரிக்ஸ் உங்களுக்கே மறந்துச்சு, இதை போட போகிறாங்க ஃபஸ்ட்டு. மோகன் ராஜா கனாவில் இருந்தே எனக்கு பழக்கம். கனாவில் எப்படின்னா, நான் ஒரு நாலு பாட்டு சினிமாவுக்கு வராதுக்கு முடி ஒரு அஞ்சாறு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த லிரிக் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனாவில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா, அந்த பாட்டு எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட. ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சிரிக்கைக்கு, அதை விட ரொம்ப முக்கியம் ஆசை வரவேற்புக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும். டிஎஸ்கே, டிஎஸ்கேக்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா டார்ச்சர் பண்ணி உள்ளே வந்தார், எனக்கு அவரை காசு பண்ணுற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இல்லை, நான் பண்ணி யாரா அவன் எங்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து முதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ரெடியாக இருந்தார். என்ன வேணாலும் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு ஒரு பிரேக் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார். கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும், இப்படியே இருங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குது, உங்களால் உங்களால் என்ன கேரக்டரும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும். இந்த படத்தை நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. கடைசியாக லக்ஷ்மண் சார், நான் வேறு ஒரு கதை சொல்ல தான் வந்தேன், ஆனால் லக்ஷ்மண் சார் தான் என்ன ஜேனர்னு ஃபஸ்ட்டு கேட்டார். நான் பவுண்டரோட வேறு போயிருந்தேன், நல்லா தைரியமாக பவுண்டர் இருக்கு என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டரை நீட்டினேன். கதையெல்லாம் பவுண்டரை பார்த்தாரு, என்னை பார்த்து என்ன ஜேனர்ப்பா அப்படின்னாரு. இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ்னோடனே வேணாம்ப்பா அப்படின்ட்டாரு. என்ன சார் கதை சொல்கிறேன், இல்லைப்பா வேணாம்ப்பா ராம்காம் வேணாம்ப்பா. என்னை சார்கிட்ட அனுப்புனது வந்து அருண்ராஜா சார், அவர் தான் வந்து போடா பிரின்ஸ் பிக்சர்ஸில் உன் பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் உக்காந்தோன்னே இல்லைப்பா அது வேண்டாம், அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னார், எனக்கு வாழ்வியலோட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை விட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு. அவர் சரிப்பா நான் ஒரு 3 டேஸில் கூப்பிட்றேன்னொன்னே, நான் 2.5 மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்ன அனுப்புனவங்களே என்னை கூப்பிட்டது கிடையாது, சரி இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3வது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தண்டட்டிக்கு பூஜை போடுறாங்க, அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க, சரி எதுக்கோ வர சொல்கிறாங்க போல் டெவலப் பண்ணிட்டியா, 3 நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது 2.5 வருஷமாக பவுண்டரோடு நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், அந்த கதை நடக்கவே இல்லை, 20 நிமிஷம் ஜஸ்ட் 20 நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன், 2 கேரக்டர் தான் சொன்னேன், பூமாலன்னு ஒரு கேரக்டர், கெத்துன்னு ஒரு கேரக்டர், அன்புன்னு ஒரு கேரக்டர், ரெண்டு பேருக்கும் சண்டை, ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளாடுவானுங்க, ஆனால் ரெண்டு பேரும் மாமா மருமகன் சார், இவ்வளோ தான் நான் சொன்னேன். இதை யாராவது ஒத்துப்பீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, பண்ணிட்டாரு, ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இப்போது. ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட் படமாக ஆனதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மண் சார், அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன். ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய டெபியூட்டாக மாற்றினதுக்கு. ஷான் எங்கேயும் வரமாட்டா மறந்து போயிடுறாரு. ஷான் வந்து எப்படின்னா, நான் எப்படி அமைதியை விட்றேன்னு இருக்கணும், அதை அதுக்கு ஆப்போசிட்டு பேசிகிட்டே இருப்பார், எனக்கும் சேர்த்தே பேசிகிட்டே இருப்பார்,
பாட்டெல்லாம் போட போயிடும், 5 நிமிஷத்தில் பாட்டு போகிற வேலைலாம் முடிஞ்சிடும். அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். லஞ்சில் ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துருனாரு. மொத்தமாக எனக்கு 2 பாட்டுக்கு சேர்த்து மொத்தமே 3 டியூன் தான் கொடுத்தாரு. அதில் 2 டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுறலாம். நான் மற்றவங்கள கூட ஏதாவது நான் போய் போய் ஏதாவது நோண்டுவேன். ஷான்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை. ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது. ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ள 2 பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க, அதுபோக கமெண்ட்ரி வரும், சவுண்டுக்கு வேறு வேலை இருக்குது, இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும், இத்தனோண்டு கேப்பில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும். ஸோ அவ்வளோ ஒரு 6 மேட்ச் இருக்குது, அந்த 6 மேட்சுக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஆனால் ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ ஒன் மோர் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்போம், இல்லை இன்னும் பெட்டராக வேணும் இன்னும் பெட்டராக வேணும் பெட்டராக வேணும். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஷான் ரோல்டனுக்கு இது கண்டிப்பாக என்னென்னா, நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சதில் ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஷான் ரொம்ப நன்றி, நீங்கள் இது பிஸியாக இருங்க வரல நீங்கள், ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னமும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இந்த படம் நான் நிஜமாலுமே சொல்கிறேன் இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்பினேன். ஆனால் இவ்வளோக்கு அளவு கிரிட்டிக்கலாகவும் சரி இதாகவும் இவ்வளோ எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும் இவ்வளோ இது நான் நிஜமாலுமே நினச்சி பார்க்கல. நான் அன்றைக்கி ஹரிஷ் போட்ட கூட சொன்னேன், ப்ரோ நம்ம 2 பேரும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வேறு யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துடணும், நிஜமாலுமே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம வாட்டி செக் பண்ணிடணும். இவ்வளோ வர்றது எனக்கு வந்து ஒரு மாதிரி, என்னடா இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சரியலாக இருக்குது அப்படி போன ஐயோ கம்முனு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். ஸோ ஹரிஷ் ப்ரோ இன்னும் சொல்லலாம், ஷூட்டிங்கை விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி அந்த எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் விட்டு இப்போ ஹரிஷ்னே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த இடத்துக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு, ரொம்ப நன்றி. மீண்டும் பத்திரிக்கை ஊடகம் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட் பட டேரக்டருக்கு என்ன எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்தாக மாறும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது விட்டுட்டேனா, என் ஒய்ஃபுக்கு நன்றி. நான் படம் எடுத்ததுக்கு இப்போ இந்த படம் எடுத்ததுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். நான் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன், நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும். ஸோ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. என் தம்பி பேரை தான் நான் அன்புன்னு சொல்லிட்டு ஹரிஷ் ப்ரோக்கு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.